ஸோ ஹலோ தமிழ் ஃபேமிலி, ஃபஸ்ட்டு க்வெஸ்டினே அஸ்வத் ஒரு வணக்கம் மட்டும் சொல்லுங்கள் ஒரு. ஸோ எல்லா தமிழ் ஃபேமிலிக்கும் வணக்கம். இது நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் கியூஎன்ஏ வீடியோ. ஆக்சுவலாக இது ஹிந்தி சேனல் தான், பட் ஓகே நான் ஹிந்திக்காரன் லைக் யார் யார் ஹிந்தி இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது தமிழ் வீடியோன்ட்டு ஸோ மேம் ஆப்கோ பஹலே பதா தூ கி யே தமிழ் வீடியோ. ஆக்சுவலி ஹம் ஹமாரே சேனல் மே சிர்ஃப் ஹிந்தி வீடியோஸ் டாலத்தே ஹேன், பட் क्योंकि तमिलनाडु से भी काफ़ी सारी ऑडियंस है, तो मेरा सिर्फ ये एक वीडियो तमिल में आ रहा है. सो अगर आपको तमिल नहीं आती है तो कृपया आप वीडियो यहीं पे छोड़ दें, वरना आप कंटिन्यू कर सकते हो. सो ओके तमिल फैमिली, கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு. நான் ஒரு எல்லா क्वेश्चन என்னால எடுக்க முடியல, பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஐ திங்க் 4, 4, 8, 9, 11, 12, 13, 14 क्वेश्चंस இருக்கு. ஸோ இது மட்டும் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டது மஜா வெந்தா, சாரி நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா, உங்களுக்கு தமிழ் எப்படி தெரியும் ப்ரோ? ஆக்சுவலாக நான் ஃப்ரம் ராஜஸ்தான், ராஜஸ்தான் தான், எங்கள் அப்பா அம்மா ராஜஸ்தான் தான், பட் நான் பிறந்த வளர்ந்த ஊர் வந்து தமிழ்நாடு தான். எப்படின்னா அவரது அப்பா தான் பிஸ்னஸ் இருந்துச்சு அங்கே, எங்கள் கிருஷ்ணகிரி தமிழ்நாடுல. ஸோ நாங்கள் அங்கேயே பிறந்தது, அங்கேயே வளர்ந்தது, அங்கே தான் ஸ்கூலில் படித்தேன், பாரத் ஸ்கூலில் படித்தேன் நான். ஸோ பிறந்த வளர்ந்த ஊர் அதுதான். ஸோ அதனால நல்லா தமிழ் தெரியும். அண்ட் பர்சனலி எனக்கும் தமிழ்நாடு ரொம்ப ஜாஸ்தியாக பிடிக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு தமிழ் தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 வருஷம் தமிழ்நாடு ப்ரோ, அதுதான் ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு. செகண்ட் க்வெஸ்சன் கேட்டது யார் கேட்டதுன்னு தெரில, சாரி நான் அந்த டெக்ஸ்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. ப்ரோ நீங்கள் பேசுகிற ஹிந்தி புரியல, மாட்டி கொஞ்சம் தமிழில் பேசி வ்ளாக் பண்ணுங்கள். மை ட்ரீம் பைக் டியூக் 390 BS6. சாரி ப்ரோ, ஏன்னா நான் ஒரே சேனலில் ஹிந்தியும் தமிழும் ரெண்டும் போட முடியாது, ஏன்னா ரெண்டு ஆடியன்ஸும் மிக்ஸ் ஆனால் அவங்க பார்க்க முடியாது கரெக்டாக. ஸோ ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லபடியாக எல்லாம் ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு தமிழ் சேனல் இன்னும் தனியாக க்ரியேட் பண்ணுறேன், அதில் தமிழ் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம போடுவோம். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். தேர்டு க்வெஸ்சன், இட்ஸ் பிரவீன் சிஜே, 10th and +2 மார்க். ப்ரோ நாங்கள்லாம் விஎம்எஸ்எஸ் இல்லாத பசங்க ப்ரோ, எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு இல்லை, ஸ்கூலில் விஎம்எஸ்எஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ், அந்த அளவுக்கு பசங்க. ஸோ அதெல்லாம் கேட்க வேணாம் ப்ரோ, நான் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃப்ளோட்டிங் ஹார்ட், ஹார்ட் ரேசர் ப்ரோ தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ப்ரோ, ஈவன் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில், ரொம்ப நல்ல ரைடர் அவர், நான் எப்போவுமே அவர் வீடியோஸ்லாம் பார்க்குவேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே தட்ஸ் இட், இதான் இதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நம்ம மிஸ்டர் ஜாக் ஸ்பாரோ கேட்டார், ப்ரோ சென்னை வா ப்ரோ, கண்டிப்பாக வரணும். இனி வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் இருந்து சென்னைக்கு மட்டும் எப்போவுமே போனதில்லை. ஸோ எனக்கும் ஒரு ஆசை, என் வண்டி ஆக்சுவலாக சென்னை தான், TN10 தான், நான் செகண்ட்ஸில் தான் வாங்கினேன் வண்டி, புதுசு எடுக்கலை, பட் இதான் TN10 வண்டி தான். ஆனால் எனக்கும் ஒரு ஆசை, கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரிப் பண்ணலாம் சென்னை, இது நான் அப்டேட் பண்ணுவேன் முன்னாடி அண்ட் வரேன் கண்டிப்பாக. ஆஃபிஷியல் சென்தித் பி, வாட் இஸ் யுவர் ரியல் நேம்? ப்ரோ என் ரியல் நேம் வந்து லக்ஷ்மண், ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் கூட மென்ஷன் பண்ணிப்பீங்க, சாரி மென்ஷன் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லக்ஷ்மண் கோஸ்வாமி, கோஸ்வாமி வந்து எங்கள் கோத்ரா. ஸோ லக்ஷ்மண் தான் என் ரியல் நேம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டது வந்து இட்ஸ் மீ ரோம், ப்ரோ டியூ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ஓகே, ரெண்டு நாள் முன்னாடி நான் ஷோரூம் பண்ணேன் இங்கே ராஜாஜி நகர் ஷோரூம் இன் பெங்களூர், அங்கே டியூ 390 நான் கரண்ட் ப்ரைஸ் கேட்கும் போது 3,93,000 சொன்னாங்க அவங்க. இப்போது கரண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் 3,93,000. ஸோ இதான் இதுக்கு ஆன்சரு. தேர்ட் க்வெஸ்சன், தேர்டா எத்தனாவது க்வெஸ்சனே எனக்கு தெரில, சாரி. பட் யா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து மிஸ்டர் லோன்லி 390 கேட்டாங்க, ஏன் ப்ரோ 390 சூஸ் பண்ணீங்க? ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் நான் 390 எடுக்கிற ரீசன் எனக்கு அந்த பிடிச்ச டிஸ்பிளே தான், டிஸ்பிளே நான் பார்த்தோட்டே எனக்கு அது கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது BS3 டியூக் தான், பட் யா இந்த டிஸ்பிளே பார்த்தப்பறம் எனக்கு கொஞ்சம் மனசாயிச்சு, ஸோ நான் இந்த பைக் எடுக்கணுன்ட்டு. டிஸ்பிளே தென் 390 ஆப்வியஸ்லி பவர் ரொம்ப நல்லா பவர் இருக்குது. ஸோ இந்த மேஜர் ரெண்டு ரீசன் தான் நான் எடுத்த இந்த பைக்கு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டது வந்து டாக்ஸிக் கார்த்திர், ப்ரோ பைக் எப்போ வாங்கினீங்க, அப்புறம் நீங்கள் ஏன் ராஜஸ்தான் போனீங்க? பைக் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது, லாஸ்ட் இயர் நவம்பர் 14 நான் வாங்கினேன். அண்டு ராஜஸ்தான் ஏன் போனேன்னா, ராஜஸ்தான் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா ஊர், ஈவன் எங்கள் ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் ஒரு 390 கூட பார்க்கல இனி வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்துகிட்டு போனது நான் ஃபஸ்ட்டு தான் 390 இன் ராஜஸ்தான், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட், அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணேன், கொஞ்சம் வேறு லெவலாக சீன் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் ராஜஸ்தான் எடுத்துகிட்டு போனேன், ட்ரெயினில் தான் எடுத்துகிட்டு போனேன், நான் ஓட்டிகிட்டு எடுத்துகிட்டு போகல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் யார் கிட்டது, தவேல், சிங்கிள் ஆர் கமிட்டட்? எங்களுக்கே தெரியும், எனக்கே கரெக்டாக தெரில ப்ரோ, சொல்ல முடியாது நான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
ஸோ ஷோபியா கேட்டார், உங்களோட எய்ம் இன் லைஃப் என்ன? எய்ம்னா என்ன? எனக்கு ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சாரி ப்ரோ, யார் எனக்கு சாரி, நான் கன்ஃபியூஸாக இருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா ஹாப்பியாக இருந்தால் போதும். ஒரு பெரிய எய்ம் என்னன்னா, அம்மா அப்பாவை ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, வேறு ஏதாச்சும் யூரோப்பியன் கண்ட்ரியில் டூர் கூட்டிகிட்டு போய் அவங்களோட சுற்றிட்டு வரதான் எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ அது மட்டும் ஆனால் எனக்கு போதும், அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும், தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பட்ஷீஸ் பட்டி கேட்டார், உங்களை பார்க்கணும், எனக்கும் உங்களெல்லாம் பார்க்கணும், மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நாள் மீட்டப் பண்ணலாம், அங்கே முடிஞ்சால் எல்லாம் வாங்க, நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஸோ லெட் சி எப்போ ஆகுது. ஸோ இதை இந்த கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சேன், முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டேன். ஐ ஐம் ரியலி சாரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப லேட் ஆச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. நான் எப்பயோ போட்டேன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட், நான் வந்து க்யூஎன் வீடியோ போடுறேன்ட்டு, பட் அது போட முடியாமல் கொஞ்சம் தமிழில் போடவா இந்த கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் நான் போடல. பட் இப்போ ஸோ அட் தேண்ட் இப்போ நான் போடுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் அலாட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள், அண்ட் சேனல் சப்போர்ட்காக சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.